நீங்க ஒரு காட்டுல நடந்து போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு காட்டியான உங்களை அட்டாக் பண்றதுக்காக ஓடி வருது. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? எலிஃபென்ட் அட்டாக்ஸ் பொதுவா ரெண்டு வகையா பிரிக்கப்படுதுங்க. ஒன்னு பிளஃப் சார்ஜ், இன்னொன்னு ஒரிஜினலா அட்டாக் பண்றது. பிளஃப் சார்ஜ் அப்படின்னா என்னன்னா, ஒரு யானை உங்களை பயமுறுத்துறதுக்காக தான் உங்களை நோக்கி ஓடி வருது. மத்தபடி அது உங்களை அட்டாக் பண்ணாது. ஒரு யானை பிளஃப் சார்ஜ் பண்றத எப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுங்க காதுகளை அகலமா நீட்டிக்கிட்டு உங்களை நோக்கி ஓடி வரும். இதுவே ஒரிஜினலா அட்டாக் பண்ண வந்துச்சுங்க அப்படின்னா, அதுங்க காதுகளை தலையோட சேர்த்து வச்சுக்கிட்டு உங்களை நோக்கி வேகமா ஓடி வரும். ஒரு யானை உங்களை நோக்கி பிளஃப் சார்ஜ் பண்ணுச்சு அப்படின்னா, முடிஞ்ச வரையும் அமைதியா இருங்க. நீங்க ஆபத்தானவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாடி லாங்குவேஜ் மூலமா அதுங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும். ஒரு யானை உங்களை நோக்கி பிளஃப் சார்ஜ் பண்றதுக்கு முக்கிய காரணமே அதுங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்ல நீங்க இருக்கிறது தான். சோ அதுங்க இடத்த விட்டு நீங்க தள்ளி வர ட்ரை பண்ணுங்க. இதெல்லாமே பண்ணியும் ஒரு யானை உங்களை நோக்கி பிளஃப் சார்ஜ் பண்ணுச்சு அப்படின்னா, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சத்தமா கத்துங்க. இது நீங்க அதை பார்த்து பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியப்படுத்துற மாதிரி இருக்கும். இது மாதிரி கத்துறத முன்னாடி சொன்ன எதுவுமே ஒர்க் ஆகல அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்தா மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா கத்துறது யானைகளை கோவப்படுத்த கூட சான்ஸ் இருக்கு.